Hi students, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சப்சிடரி புக்ல டபுள் காலம் கேஷ்புக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல சிங்கிள் காலம் கேஷ்புக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம டபுள் காலம் கேஷ்புக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெடி அண்ட் மூர்த்தி புக்கில் 39th சம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம் பார்த்திங்கன்னா, என்டர் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் கேஷ் புக் வித் டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் காலம். 2000 நவம்பர் 1 கேஷ் இன் ஹேண்ட் ரூபீஸ் 390, நவம்பர் 5 சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ரூபீஸ் 6420, நவம்பர் 6 கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் வருண் ருபீஸ் 4350, நவம்பர் 10 ரிசீவ் ஃப்ரம் மௌஹன் ருபீஸ் 4240, டிஸ்கவுண்ட் அலவுட் டு ஹிம் ருபீஸ் 40, நவம்பர் 14 பெய்டு ஃபார் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ருபீஸ் 250, நவம்பர் 16 பாட் ஸ்டேஷனரி ருபீஸ் 236, நவம்பர் 19 ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ருபீஸ் 2800, நவம்பர் 24 பெய்டு கேஷ் டு வருண் ருபீஸ் 4300 இன் ஃபுல் செட்டில்மெண்ட், நவம்பர் 29 ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் வேலவன் ருபீஸ் 770, டிஸ்கவுண்ட் அலவுட் டு ஹிம் ருபீஸ் 30, நவம்பர் 30 பெய்டு சேலரிஸ் ருபீஸ் 2000. ஸோ இப்போ இங்கே டூ காலம் கேஷ் புக் அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் அமௌண்ட் காலம், ரெண்டு அமௌண்ட் காலம் போட்டிருப்போம். ஒன்று டிஸ்கவுண்ட் அலவுட் காலம், இன்னொன்று டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம். ஏன்னா இங்கே டிஸ்கவுண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கனால இது டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் காலம். இதே டிஸ்கவுண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா அப்போ டூ காலம் கேஷ் புக்னு கேட்டிருக்காங்கன்னா அது பேங்க் அண்ட் கேஷ் காலமாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அளவு டிஸ்கவுண்ட் ரிசீவ் வச்சு எப்படி டபுள் காலம் கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸு. கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அசெட். ஒரு அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே டெபிட் சைடு தான் வரும். ஸோ அப்போ நவம்பர் 1 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் காலமில் 390. அடுத்தது நவம்பர் 5 அன்னைக்கு சோல்டு கூட்ஸ் டு கேஷ், கேஷுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். கேஷ் டெபிட் சைடு இருக்குது, அப்போ சேல்ஸும் டெபிட் சைடு தான் வரும். நவம்பர் 5 டூ சேல்ஸ் அக்கௌண்ட் 6420. அடுத்தது நவம்பர் 6 பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் ஃப்ரம் வருண். ஸோ வருண்கிட்டருந்து நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் நம்மளுக்கு கேஷ் புக்கில் வராது. ஸோ அதனால் அதை நீங்கள் எங்கேயுமே என்ட்ரி போட தேவையில்லை. அடுத்தது நவம்பர் 10 ரிசீவ் ஃப்ரம் மோகன், மோகன் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போது என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு மோகன் அக்கௌண்ட்னு வரும். கேஷ் டெபிட் சைடு இருக்குது, அதனால் மோகன் அக்கௌண்ட்டும் டெபிட் சைடில் தான் வரும். நவம்பர் 10 டு மோகன் அக்கௌண்ட் 4240 அமௌண்ட் காலமில் போடணும். கீழே என்ன சொல்லிட்டாங்கன்னா டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோனா 40, அது டிஸ்கவுண்ட் அலவுடு காலமில் அந்த 40 நம்ம போடணும். அடுத்தது நவம்பர் 14 பெய்டு ஃபார் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கான என்ட்ரி வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ 14th அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸும் நம்மளுக்கு கிரெடிட்டில் தான் வரும். பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் 250. நெக்ஸ்ட்டு 16th அன்னைக்கு பாட் ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ட்ரி ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ 16th அன்னைக்கு கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது, அப்போ ஸ்டேஷனரி அக்கௌண்ட்டும் கிரெடிட்டில் தான் வரும். பை ஸ்டேஷனரி அக்கௌண்ட் 236. அடுத்தது பார்த்தீங்கன்னா 19th அன்னைக்கு ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போது என்ட்ரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்டும். ஏன்னா பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறப்ப நம்மளுக்கு கேஷ் உள்ளே வரும். யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்கர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், கேஷ் வந்து நம்மளுக்கு டெபிட்டில் இருக்குது, அப்போ பேங்க்கு வந்து டெபிட்டில் தான் வரும். ஸோ அப்போ டூ பேங்க் அக்கௌண்ட் 2800. அடுத்தது பார்த்திங்கன்னா 24 அன்னைக்கு பெய்டு கேஷ் டு வருண், வருணுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ 24 அன்னைக்கு டேட் போட்டுட்டு வருணுக்கு வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்னா 4300. ஆல்ரெடி 6 அன்னைக்கு வருண்கிட்டருந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 4350. பட் ஆனால் இப்போ நம்ம இங்கே பே பண்ணுறது 4300 தான். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 50 என்னென்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ அதுக்கு என்ட்ரி வந்து பை வருண் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலமில் 50, கேஷ் காலமில் 4300. நெக்ஸ்ட் 29 அன்னைக்கு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் வேலவன், வேலவன்கிட்டருந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 770. அப்போ ரிசீவ் பண்ணுறப்ப என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு வேலவன் அக்கௌண்ட். அப்போ டெபிட் சைட் 29 அன்னைக்கு டூ வேலவன் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்கோன்னா 30, டிஸ்கவுண்ட் அலவுடு காலமில் 30, அமௌண்ட் காலமில் 770. நெக்ஸ்ட் 30th அன்னைக்கு பெய்டு சேலரிஸ். ஸோ சேலரி அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ட்ரி வந்து சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்.
கிரெடிட் சைடு 30th அன்றைக்கி பை சேலரி அக்கௌண்ட் 2000. இப்போ இதெல்லாம் போட்டோம், ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அலௌடு காலம் 70 வருது, ரிசீவ்டு காலம் 50 வருது. இந்த டிஸ்கவுண்ட் அலௌடு அண்ட் ரிசீவ்டு காலமாக நம்ம பேலன்ஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டோட்டல் மட்டும் நம்ம போட்டோம்னா போதும். இப்போ கேஷோட பேலன்ஸ் எவ்வளோ வருது, டோட்டல் எவ்வளோ வருதுன்னா டெபிட் சைடு வந்து 14,620 வருது. ஸோ பேலன்ஸின் ஃபிகர் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு தான் வருது எவ்வளோனா 7,734. இதை நம்ம வந்து டிசம்பர் 1 ப்ராட் டவுன் பண்ணணும் இந்த 7,734. இந்த டிஸ்கவுண்ட் காலமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவும் தேவையில்லை, அந்த பேலன்ஸை ப்ராட் டவுன் பண்ணணுங்கிறதும் இல்லை. நெக்ஸ்ட் 40th சம், நிவேதிதா மெயின்டைன்ஸ் அ 2 columnar கேஷ் புக் விச் சி பேலன்சஸ் எவ்ரி வீக். 2000 March 25 ஹர் கேஷ் புக் சோடு பேலன்ஸ் ஆஃப் ருபீஸ் 6,900. 26 பெய்டு கேஷ் டு கைலாஸ் ருபீஸ் 1,428, டிஸ்கவுண்ட் ரிசீவ் ருபீஸ் 72. 29 பெய்டு சேலரிஸ் ருபீஸ் 5,025. 30 கேஷ் ஷீல்ஸ் ருபீஸ் 11,370. 30 வித்ரா கேஷ் ஃபார் ப்ரைவேட் எக்ஸ்பென்சஸ் ருபீஸ் 1,020. 31 ரிசீவ்டு காம்பன்சேஷன் ஃப்ரம் ரயில்வே அத்தாரிட்டி ருபீஸ் 4,380. ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சாந்தி லால் ருபீஸ் 3,975. அலௌட் ஹிம் டிஸ்கவுண்ட் ருபீஸ் 75. இதுவும் ப்ரீவியஸ் சம்மாரியே தான். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீ ஹர் கேஷ் புக் சோட் தி பேலன்ஸ், ஸோ கேஷ் புக்கோட பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது டெபிட் சைடு தான் வரும். 2000 March 25 டூ பேலன்ஸ் ப்ராட்வுன் 6,900. நெக்ஸ்ட் 26 அன்னைக்கு பெய்டு கேஷ் டு கைலாஸ், கைலாஸ்க்கு பே பண்ணுறோம். அப்போ கேஷ் வெளியே போகும், இங்கே யார் ரிசீவர்னா கைலாஸ், அப்போ என்ட்ரி கைலாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு கிரெடிட்டில் இருக்குது, ஸோ அப்போ கைலாஸ் அக்கௌண்ட்டும் நம்ம கிரெடிட்டில் தான் போடணும். March 26 பை கைலாஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோனா 1,420. அவர்கிட்டருந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் எவ்வளோனா 72. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் காலமில் 72 போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 29 அன்றைக்கி பெய்டு சேலரி, ஸோ இதுக்கு என்ட்ரி வந்து சேலரி அக்கௌண்ட் எட்டா டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் கிரெடிட்டில் இருக்குது, அப்போ சேலரியும் நம்ம கிரெடிட்டில் தான் போடணும். 29th அன்னைக்கு பை சேலரிஸ் அக்கௌண்ட் 5,025. நெக்ஸ்ட் 30th அன்னைக்கு கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு, என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் எட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் டெபிட்டில் இருக்குது, அப்போ சேல்ஸும் டெபிட்டில் தான் வரணும். 30th அன்னைக்கு 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 11,370. நெக்ஸ்ட்டு வித்ரா கேஷ் ஃபார் ப்ரைவேட் எக்ஸ்பென்சஸ், ஸோ ப்ரைவேட் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம கேஷ் வித்ரா பண்ணால் அதுக்கு பேர் ட்ராயிங்ஸ், அதுக்கு என்ட்ரி ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எட்டா டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது, அப்போ பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் 1,020. நெக்ஸ்ட் 31 அன்னைக்கு ரிசீவ்டு காம்பன்சேஷன் ஃப்ரம் ரயில்வே அத்தாரிட்டி ருபீஸ் 4,380. ரயில்வே அத்தாரிட்டி கிட்டேருந்து காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அப்போ கேஷ் நம்மளுக்கு உள்ளே வரும். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் எட்டா டு ரயில்வே அத்தாரிட்டி அக்கௌண்ட், அப்போ 31st அன்னைக்கு 2 ரயில்வே அத்தாரிட்டிஸ் அக்கௌண்ட் 4,380. நெக்ஸ்ட் ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சாந்திலால், சாந்திலால்கிட்டருந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறோம், அப்போ கேஷ் நம்மளுக்கு உள்ளே வரும். என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் எட்டா டு சாந்திலால் அக்கௌண்ட், அப்போ டெபிட் சைட் பை சாந்திலால் அக்கௌண்ட் 3,975. ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்கன்னா 75, அது டிஸ்கவுண்ட் அலோடு காலமில் போடணும். இப்போ இதை ஆட் பண்ணோன்னா டிஸ்கவுண்ட் அலோடு 75 வருது, டிஸ்கவுண்ட் ரிசீவ் 72 வருது. டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபிட் சைடு அதிகமாக இருக்குது, 26,625 வருது, கிரெடிட் சைடு வந்து கம்மியாக இருக்குது. எவ்வளோ பேலன்ஸ் கேரி டவுன் வருது கிரெடிட் சைடு அப்படின்னா 19,152. இதை நம்ம ஏப்ரல் மந்த்துக்கு வந்து ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணோம் இந்த 19,152. சம் நம்பர் 41, என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் 2 column கேஷ் புக் ஆஃப் நந்தா. 2000 March 1 மிஸ்டர் நந்தா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 13,000. March 2 பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 1,370. March 3 பெய்டு மோகன் கேஷ் ருபீஸ் 190. டிஸ்கவுண்ட் அலோட் பை ஹிம் ருபீஸ் 10,005. டெபாசிட்டடு இன் பேங்க் ருபீஸ் 8,000. பெய்டு ஃபார் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் இன் கேஷ் ருபீஸ் 930. 10 சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 6,000. 13 பெய்டு வேஜஸ் இன் கேஷ் ருபீஸ் 240. 14 பெய்டு ஃபார் ஸ்டேஷனர் ருபீஸ் 80. 16 சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 5,000. 18 பெய்டு ஃபார் மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ் ருபீஸ் 90. 20 ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ஜமுனா ருபீஸ் 970. அலௌடு ஹேர் டிஸ்கவுண்ட் ருபீஸ் 30. 22 பர்ச்சேஸ்ட் ரேடியோ செட் ருபீஸ் 500. 23 பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில் ருபீஸ் 70. 25 பெய்டு ஃபார் அட்வர்டைசிங் ருபீஸ் 80. 26 paid into bank rupees 5,000. 30 paid rent rupees 180. 31 paid salary 800. இப்போ இதில் டபுள் காலம் கேஷ் புக், சேம் அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலவு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம் வச்சு நம்ம போடணும். ஃபஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா நான் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் டெபிட்டில் இருக்குது, அப்போ கேபிட்டலும் டெபிட்டில் தான் வரும். March 1 டூ கேபிட்டல் அக்கௌண்ட் 13,000. நெக்ஸ்ட்டு பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ், கேஷுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது, அப்போ March 2 பர்ச்சேஸும் கிரெடிட்டில் தான் வரும். பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 1,370. அடுத்தது March 3 அன்னைக்கு பெய்டு மோகன் கேஷ், ஸோ பெய்டு மோகன் கேஷ் அப்படின்னா
நம்ம வந்து மோகனுக்கு கேஷாக பே பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரி மோகன் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ March 3 அன்னைக்கு பை மோகன் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலமில் 10 வரும், கேஷ் காலமில் 190. அடுத்தது டெபாசிட் இன் பேங்க் March 5 அன்னைக்கு. ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறப்போ பேங்கை ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு என்ட்ரி போடுவோம். ஸோ இங்கே கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போது கிரெடிட் சைட் பை பேங்க் அக்கௌண்ட் 8000. நெக்ஸ்ட் பெய்டு ஃபார் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் ஃபர்னிச்சருக்கு கேஷாக பே பண்ணுறோம். அப்போ என்ட்ரி ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் கிரெடிட் சைட் இருக்குது, ஆஃபீஸ் ஃபர்னிச்சரும் கிரெடிட் சைட் தான் வரும். பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 9:30. நெக்ஸ்ட்டு 10 அன்னைக்கு சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ், கேஷுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். 10 அன்னைக்கு டூ சேல்ஸ் அக்கௌண்ட் 6000. நெக்ஸ்ட்டு 13th அன்னைக்கு பெய்டு வேஜஸ் இன் கேஷ். ஸோ வேஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ட்ரி வந்து வேஜஸ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ வேஜஸும் கிரெடிட்டில் தான் வரும். 13th அன்னைக்கு பை வேஜஸ் அக்கௌண்ட் 240. நெக்ஸ்ட்டு பெய்டு ஃபார் ஸ்டேஷனரி, ஸ்டேஷனரிக்கு பே பண்ணுறோம். ஸ்டேஷனரிங்கிறது எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ட்ரி ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ 14th அன்னைக்கு கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைன் பை ஸ்டேஷனரி 80. அடுத்தது சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் 16 அன்னைக்கு. ஸோ கேஷுக்கு சேல் பண்ணுறோம்னா அப்போ என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் டெபிட்டில் இருக்குது, அப்போ சேல்ஸும் டெபிட்டில் தான் வரும். 16 அன்னைக்கு பை சேல்ஸ் அக்கௌண்ட் 5000. நெக்ஸ்ட் 18th அன்னைக்கு பெய்டு ஃபார் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம பே பண்ணுறோம். மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ட்ரி வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸும் கிரெடிட்டில் தான் வரும். அமௌண்ட் வந்து 90. நெக்ஸ்ட்டு 20th அன்னைக்கு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ஜமுனா, ஜமுனாக்கிட்டேருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். அப்போ கேஷ் நம்மளுக்கு உள்ள வரும். என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு ஜமுனா அக்கௌண்ட். அப்போ இங்கே வந்து கேஷ் டெபிட்டில் இருக்குது, ஜமுனாவோ டெபிட்டில் தான் போடணும். பை ஜமுனா அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 970. இங்கே அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா 30. அப்போ டிஸ்கவுண்ட் அலோடு காலம்ல இந்த 30 போடணும். நெக்ஸ்ட்டு 22 அன்னைக்கு பர்ச்சேஸ்டு ரேடியோ செட், ரேடியோ செட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேடியோ செட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ட்ரி ரேடியோ செட் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ பை ரேடியோ செட் அக்கௌண்ட் 500. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில் 23 அன்னைக்கு ருபீஸ் 70. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அப்போ எலக்ட்ரிசிட்டி பில் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் கிரெடிட்டில் இருக்குது. 23 அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அக்கௌண்ட்டும் நம்ம கிரெடிட்டில் போடணும். பை எலக்ட்ரிசிட்டி பில் அக்கௌண்ட் 70. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 அன்னைக்கு பெய்டு ஃபார் அட்வர்டைசிங், அட்வர்டைசிங்கிறது எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ட்ரி அட்வர்டைசிங் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸும் கிரெடிட்டில் தான் வரும். 25th அன்னைக்கு பை அட்வர்டைசிங் அக்கௌண்ட் 80. நெக்ஸ்ட்டு 26 அன்னைக்கு பெய்டு இன் டு பேங்க், பேங்க்குக்கு பே பண்ணுறோம். பேங்க்குக்கு பே பண்ணுறப்ப யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா பேங்க் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கேஷ் வந்து நம்மக்கிட்டேருந்து வெளியே போகும். அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ பேங்க் வந்து கிரெடிட்டில் தான் வரும். 26 பை பேங்க் அக்கௌண்ட் 5000. நெக்ஸ்ட்டு பெய்டு ரெண்ட், ரெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். என்ட்ரி வந்து ரெண்ட் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு இருக்குது. அப்போ ரெண்ட்டு வந்து கிரெடிட் சைடு தான் போடணும். பை ரெண்ட் அக்கௌண்ட் 180. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெய்டு சேலரி, சேலரிஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். சேலரிஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஸோ என்ட்ரி வந்து சேலரி அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ சேலரியும் கிரெடிட்டில் தான் வரும். 800. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அலௌடு காலமில் 30 வருது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலமில் 10 வருது. இதை நம்ம டோட்டல் மட்டும் போட்டால் போது, அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. டோட்டல் பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கோட டோட்டல் 24,970. டெபிட் சைடு வந்திருக்கு. அப்போ கிரெடிட் சைடு எவ்வளோ பேலன்ஸின் ஃபிகர் வந்திருக்கு அப்படின்னா 7,440 வந்திருக்கு. இதை நம்ம April 1 ப்ராட் டவுன் பண்ணணும். Thank you for watching the video. அடுத்த வீடியோவில் ட்ரிபிள் காலம் கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். Thank you for watching the video.